தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் புகழ் எல்லாருமே விரும்புகிறது எல்லாருமே தனக்கு புகழ் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க எல்லாருமே வந்து பேரும் புகழோட வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஏன்னா புகழுடைய உச்சில இருந்தாதான் அது மாசு அதனால தான் இயக்குனர் மணிமாறன் புகழ் அப்படின்ற ஒரு படத்தை எல்லார் மத்திலுமே ஈஸியாக ரீச் ஆகணும் அப்படின்றதால இந்த டைட்டிலை வச்சுருக்காங்க இன்னும் இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்களை இந்த படத்துடைய டீம் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வெல்கம் டு ஆர் ஷோ வணக்கம் அடேங்கப்பா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இது இவங்கள வந்து மு முதல் படத்துலேருந்து இப்போ பொழுது ஓப்பனிங்லே வணக்கம் அப்படின்ற தமிழ் வார்த்தையை வந்து பேச ஆரம்பிச்சிருக்கீங்க நல்லா ஆரம்பம் இது சூப்பர் சூப்பர் சார் சார் புகழ் அப்படின்ற ஒரு படம் எடுத்திருக்கீங்க எப்போவுமே ஒரு பேரை வச்சு படம் வருது அப்படின்னா இது அந்த ஹீரோக்கான பேராக இருக்கணும் இல்லாட்டி இதை வச்சு வேறு என்ன புதுமையான விஷயங்கள் வந்து சொல்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிப்பாங்க இப்போ அதே தான் நானும் வந்து உங்ககிட்ட கேட்க போகிறேன் ஸோ புகழ் அப்படின்ற டைட்டில் வச்சுருக்கீங்க ஹீரோக்கான பெயரா இல்லாட்டி இந்த கதை னட்டாக அது ஹீரோக்கான பேர் தான் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு டைட்டில் வந்து பொடியன் தான் வச்சுருந்தோம் சில காரணங்களால் ரினியூல் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்புறம் அது கிடைக்கல ஸோ அதுக்கப்புறம் நிறைய டைட்டில்ஸ் பார்த்து பார்த்துட்டே இருந்தோம் எதுவும் செட் ஆகலை அப்புறம் படத்துக்கு ஹீரோ பேர் வந்து புகழ் ஸோ சென்டிமெண்ட்டாக வந்து புகழே நல்லா இருக்குது அப்படின்னு எல்லோரும் டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புகழ் வச்சோம் ஸோ இன்னைக்கு வரைக்கும் அது நல்லா ரீச் இருக்குது அதுக்கு ஓகே அண்ட் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு எல்லாருமே பார்த்து இருக்காங்க படம் பார்க்காத நேயர்களுக்காக இந்த படத்தை பற்றி நீங்கள் சில விஷயங்கள் இல்லையா ஸோ இந்த புகழ் எந்த மாதிரியான கதை சார் இந்த படம் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு படம் தான் இன்றைக்கி வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற பசங்களுக்கு வந்து நிறைய என்டர்டைன்மெண்ட் வந்து பார்க்கு பீச்சு மால்ஸ் எல்லாமே இருக்குது ஆனால் இந்தக்கு இந்த படம் வந்து டவுன்ஷிப் பேஸ்டு ஸ்கிரிப்ட்டு இப்போ டவுன்ஷிப்புன்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து இருக்கிற என்டர்டைன்மெண்ட்டு ரெண்டே ரெண்டே இடம் தான் ஒன்று டீ கடை அது விட்டால் கிரவுண்டு ஸோ அவங்களுக்கு வேறு எங்கேயுமே மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் அங்கே தான் அவங்க ஸ்பென்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த கதையை பேஸ்டே வந்து ஒரு கிரவுண்டை பற்றிய ஒரு இதுதான் ஸோ அந்த கிரவுண்டு வந்து அந்த பசங்க இருக்கிற கிரவுண்டு வந்து வேற ஒருத்தர் வந்து ஆக்கிரமிக்கும் போது அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்க அப்போஸ் பண்ணி அவங்க எப்படி வந்து மறுபடியும் அந்த கிரௌண்டை வந்து மீட்டு எடுக்கிறாங்க லைன் ஓகே ஃபைன் அண்ட் வேர்ராஜ் சார் இயக்குனர் வேல்ராஜ் இன்னைக்கு வந்து ஒலிப்பதிவாளர் வேரல்ராஜா இங்கே வந்திருக்கீங்க உங்கள் படங்கள்லாம் பார்த்து நாங்கள் வந்து நிறையா வியந்திருக்கோம் சார் என்ன அப்படின்னா உங்களுடைய ஒளிப்பதிவை பார்த்து நாங்கள் ரசிச்சிருக்கோம் அதை எங்களுக்கு கன்வே பண்ண தெரியல சார் எப்படி அதை வந்து புகழ்ந்து சொல்லணும் எப்படி ரசித்தோம் அப்படின்றத எங்களுக்கு சொல்ல தெரில ஸோ நீங்கள் தான் சொல்லணும் இந்த புகழ் படத்துடைய ஒளிப்பதிவு எப்படி வந்திருக்கு ஹைலைட் ஆன என்ன கண்டிப்பாக சினிமோடோகிராஃபி கண்டிப்பாக பேர் வாங்குது அப்படின்னா சினிமோடகிராஃபி தனியாக தெரியாது எந்த படத்துலேயும் தனியாக தெரியாத அளவுக்கு தான் நான் ஒர்க் பண்ணுறேன் கதைக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ணுறோம் இயக்குநர்கள் எவ்வளோ கேட்குறாங்களோ அதை தான் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக என்னோடய ஒளிப்பதிவுக்கு இயக்குநர்கள் முக்கியமான காரணம்னு நான் சொல்லுவேன் அண்ட் சுரவி ஒரு அழகான ஹீரோயின் நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்தால் கூட கலர்ஃபுல்லாக தெரிவிங்க சுரபி ஸோ அந்த அளவுக்கு அழகானவங்க நீங்கள் ஓகே அண்டு சுரபி உங்களுடைய முதல் படம் எல்லாருமே பார்த்து ரசித்த உங்களுடைய நடிப்பு ஸோ இந்த படத்தில் என்ன மாதிரியான கதாபாத்திரம் என்ன மாதிரியான கேரக்டர் நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் மை டேரக்டர் மணிமாறன் சார் ஃபார் கிவிங் மீ சச் பியூட்டிஃபுல் ரோல் இன் திஸ் மூவி நான் கேரக்டர் பேரு புவனா so uh, bhuvana uh, she is a very bold very courageous girl and a uh, very strong personality and uh, she is an engineering graduate so she comes to this small town <laughs> okay so arrear pass next stage okay done done so i i really liked uh, playing bhuvana in this film and romba uh, pudichirukom ஆல் தூத்ஸ் அண்ட் மை கேரக்டர் ஸோ தமிழ் சினிமாவில் டிராவல் பேஸ்ட் மூவிஸ் வந்து நிறையா இருக்கும் இல்லையா ஸோ அதில் வந்து உங்களுடைய முதல் படம் உதயம் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கு அடையாளமாக இருக்குது லேண்ட்மார்க்காக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ எல்லாருமே வந்து ரசித்த ஒரு திரைப்படம் ஸோ எந்த படம் புகழில் அந்த மாதிரி அடையாளம் வரும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயமா இருக்கும் இப்போ உதயன் எச் ஒரு பார்த்திங்கன்னா ட்ராவல் ஃபிலிம் ரெண்டு ஸ்டேட்டு கனெக்ட் பண்ணுற அந்த இதெல்லாம் இருக்கும் இது வந்து ஒரு டவுன்ஷிப் பேஸ்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே ஒரு டவுனில் தான் இங்கே வேலூர் வேலூர் டிஸ்ட்ரிக்கு வாலாஜாப்பேட்டன்ற ஒரு ஊர் சென்னையிலேருந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஸோ ஃபுல்லாகவே படம் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த ஊர்லேயே தான் நடக்கும் இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன இது என்னென்னா நம்ம வந்து சென்னையோட லைஃப் ஸ்டைல் பார்த்துருப்போம் பசங்களோட லைஃப் ஸ்டைல்ஸ் பார்த்துருப்போம் பசங்களோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்போம் வில்லேஜில் நிறைய பார்த்துருப்போம் ஒரு டவுன் டவுனில் இருக்கிற பசங்க அவங்களோட ஆட்டிடியூட் என்ன முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தில் கேப்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ அதுக்கான அங்கீகாரமும் கொடுத்துருக்காங்க கிடைக்கும் ஓகே அண்ட் இந்த படத்தில் கருணாஸ் அவங்க வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க இல்லையா ஸோ அவருக்கான அடையாளம் வந்து தமிழ் சினிமாவில் நிறைய இருக்குது நிறைய விதவிதமாக நாங்கள் வந்து அவரை பார்த்துருக்கோம் பாடகராக பார்த்துருக்கோம் டான்ஸ் நல்லா ஆடுவார் காமெடி பண்ணுவார் ஒரு எமோஷன் பிளே பண்ணோன்னா சூப்பராக அவர் பண்ணுவார் எப்போவுமே அவர் வந்து ஒரு பாசிட்டிவான ரோல்ஸ் தான் சார் எடுத்து பண்ணிகிட்ருக்கார் எல்லா படங்கள்லையும் ஸோ இந்த படத்தில் என்ன மாதிரியான கேரக்டர் வருது அவர் ஜெய்க்கு வந்து பிரதராக பண்ணியிருக்காரு ஓகே ஸோ எல்லாருமே வந்து சார்னா வந்து முதல்ல கூப்பிட்றது வந்து காமெடி ரோல் பண்ணுறது தான் கூப்பிடுவாங்க எனக்கு வந்து அவர் பொல்லாதவன் டைம்லேருந்து நல்லா பழக்கம் அவர்கிட்ட முதலே அந்த கதையை சொல்லியிருக்கேன் நான் அது வேற ஒரு கேரக்டருக்காக சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்டில் வந்து இவர் பண்ணால் அது பெட்டராக இருக்கும் நல்ல எமோஷனல் சீன்ஸ் நிறைய இருக்கிறதுனால அவர்கிட்ட நான் கேட்டேன் ஒரு வார்த்தை கூட எல்லாம் பண்ணல இல்லை எனக்கு முதலே அந்த கேரக்டர் சொன்னீங்களா இப்போ ஏன் இதை சொன்னீங்க அப்படின்லாம் எதுவுமே கேட்கல சரி உங்களை நம்பி வரேன் நீங்கள் சொல்கிறீங்க நான் பண்ணுறேன் அப்படின்னாரு அதே மாதிரி அவர் வர ஒரு ரெண்டு மூணு சீன்ஸில் வந்து கண்கலங்க ஸோ விஐபி படத்தில் வந்து சார் தான் டைரக்ட் நீங்கள் ஒரு சில சீன்ஸில் வந்திருந்தாலும் இவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த நீங்க நடித்த விதம் எமோஷன்ஸ் எல்லாமே கலந்துருக்கும் அந்த சீனில் சில இடங்களில் வந்தாலுமே வந்து பக்காவாக நடிச்சிருந்தாங்க இப்போ இந்த படத்தில் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்க பாத்தீங்க சுரபி வந்து சொன்ன சுரபி வந்து போடலாம் சார் அவங்க பெரிய படம் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க நம்ம படத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னார் இல்லை சார் கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு தான் ஆரம்பித்தோம் சின்ன கேரக்டர் தான் படத்தில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் நினச்சி கேட்டோம் பட்டு நான் வந்து தனுஷ் சாருக்காகவோ கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க எங்களுக்கு உண்மையிலே அது பெரிய ஷாக்கான ஒரு இதாக இருந்தது ஸோ ஆனால் அப்போ பார்த்து எப்படி பார்த்தனோ அதே இன்னோசன் தான் இன்னமும் அவங்ககிட்ட இருக்குது <laughs> you were asking me, you no, know, that when i come in the frame, i become colorful. it's because of Velrad, sir. oh, uh, apri. i think uh, very lucky that second time i'm working with Velrath sir. first as a director, now as a cinematographer. so he's multi-talented, actually. he won't talk much, but the way he works and his work speaks volumes. so that's what i have to say. அண்ட் உங்களுடைய உதய மேனேஜ் ஃபோர் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சார் வந்து டைலாக் எழுதியிருந்தார் அண்ட் உங்கள் ஃப்ரெண்டுடைய படத்தில் வந்து பொறியாளன் படத்தில் நீங்கள் வந்து எழுத்தாளராக இருந்தீங்க ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்களே ஸோ இப்படி பார்க்கும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ்க்காக வந்து மாற்றி மாற்றி பண்ணிக்கிறீங்க அப்படின்றது வந்து ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம் அண்ட் இந்த படத்தில் டைலாக்ஸ் எல்லாமே வந்து எந்தளவுக்கு வந்திருக்கு சார் இல்லை டைலாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடத்துல பர்டிகுலராக சொல்கிறாங்க ஒரு இடம் வந்து ஒரு மாரிமுத்து வந்து ஜெய்கிட்ட வந்து கேட்பார் நீ எல இந்த எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணு அப்படின்வாரு அப்போ அவர் ஜெய் சொல்வார் இல்லை எனக்கு வந்து அரசியல் அரசியல்வாதிகள் மேலே பெரிய நம்பிக்கை கிடையாது கோயிலுக்கு போய் மொட்டாடிச்சாக்கோ சாமி எதாவது செஞ்சிடும் நம்பிக்கை இருக்கு எனக்கு அந்த நம்பிக்கையும் கிடையாது என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னு ஸோ அந்த ஒரு டைலாக் ஒன்று இருக்குது இன்னொரு டைலாக் வந்து சேம் மாறிமுத்து வந்து அந்த கிரவுண்டை வந்து ஆக்குபை பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த க்ரௌண்ட்லேயே வந்து தனியாக மூளையில் வந்து ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு பார்க் மாதிரி கட்டித்தரேன் அப்படின்வாரு அப்போ அவர் ஜெய் சொல்வார் எங்களுக்கு ஓடி விளையாட்றதுக்கு கிரவுண்டு தான் வேணும் வாக்கிங் போகிறதுக்கு பார்க் வேணாம் அப்படின்னு பர்டிகுலர் ரெண்டு ரெண்டு டைலாக்கை வந்து எல்லாருமே மென்ஷன் பண்ணி பேசுகிறாங்க கவிஞர் பிறை சூழன் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க சரி இது அவருடைய முதல் படம் இல்லையா சதுரங்க வேட்டியில் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கார் சின்ன ரோல்னால் ஒரே ஒரு சீன் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் இதில் பண்ணியிருக்காரு இப்போ ஒரு கம்யூனிஸ்டாக அதில் பண்ணியிருக்காரு ஸோ அவர் அவரோட கைடன்ஸில் தான் ஹீரோ புகழ் வந்து அந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் எல்லாமே வந்து இருந்து கெயின் பண்ணி இவன் எப்படி அதை வந்து வெளிப்படுத்துகிறான்றதான் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும்பொழுது மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு விறுவிறுப்பாகவும் அவங்க எல்லாருமே லைக் பண்ணுற மாதிரியும் இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவாங்க ஸோ பாடல்களும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்திருக்கு இசையருவில வந்து அவங்க பாடல்களை நாங்கள் அடிக்கடி ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கோம் எல்லாருமே வந்து என்ஜாய் இருக்காங்க ஸோ இந்த படத்துடைய இசையமைப்பாளர் பற்றி சொல்லுங்கள் விவேக் மெருவின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ஆக்சுவலாக அதுக்கு முன்னே இந்த படத்துக்கு முன்னே ஒரு படம் பண்ணியிருக்காங்க வடகரின்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க ப்ரொடியூ ப்ரொடியூசர்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணார் சுஷாந்த் தான் சஜஸ்ட் பண்ணார் சார் எங்கள் ஏற்கனவே ப நாங்கள் பண்ண படத்தில் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க பாருங்கன்னு அதுலேயும் ஒரு சாங் ரொம்ப நல்லாயிருக்கும் வந்து பார்த்த உடனே வந்து எனக்கு யங்ஸ்டர்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப யங்ஸ்டர்ஸ் ரொம்ப எந்துவாக இருந்தாங்க சாங்ஸ் பண்ணணுன்னோடனே ஃபஸ்ட்டு ஒரு மெலோடி தான் பண்ணிணாங்க முத்துக்குமார் எழுதினார் அந்த மெலோடி வந்து அதை பாடுறது வந்து பா பாடணுன்னா நாங்கள் வந்து அர்ஜித் சிங் தான் வேணும் அப்படின்னாங்க எனக்கு கொஞ்சம் சிப்பா இதெல்லாம் நடக்கிற காரியமாக அப்படின்னா இல்லை சார் ட்ரை பண்ணி பார்ப்போம் அதுனா சார் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னா இப்போ ரெண்டு மூணு தடவை போய் அவரை போய் மீட் பண்ணி வந்திருக்காங்க அப்புறம் டியூன் கொடுத்தோன்னே ஹர்ஜித் சிங் பாடுறேன்னு ஒத்துக்கிட்டார் நாங்கள் நம்பவே இல்லை முதல்ல அர்ஜித் சிங் நம்ம பாடுவாரா அப்படின்னு ஃபஸ்ட் டைம் அவர் அர்ஜித் சிங் வந்து இந்த சாங் பாடியிருக்கார் இன்னொரு சாங் வந்து அனிருத் பாடியிருக்கார் ஏன் எல்லா படத்துலேயும் அனிருத் பாடுறாரு அப்படின்னு கேட்காதிங்க இதில் வந்து விவேக் மெரிவினோட ஃப்ரெண்ட் அவர் அனிருத் அவங்க கூட இருந்தாங்க அதனால் வந்து அவர் ஃப்ரெண்ட்லியாக அவர் வந்து அதை பண்ணி கொடுத்துருக்காரு இன்னொன்று வந்து ஒரு எலெக்ஷன் சாங் வந்து ஒரு ரேப் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம் மூணு சாங் படத்தில் இருக்குது அது இல்லாமல் இன்னும் ரெண்டு சாங்ஸ் இருக்குது ஓகே அண்டு இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிற ஒரு நபர் வந்து இப்போது ஜாயின் பண்ண போகிறாங்க நம்ம கூட ஸோ நடிகர் இயக்குனர் மாரிமுத்து அவங்க வந்து வந்திருக்காங்க சார் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக அப்படியே வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிட்டீங்க இதை வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லலை ஏன்னா இந்த கெட்டப்பில் முதல் முறையாக நான் அவங்கள பார்க்குறேன் அதனால தான் ஏன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்களை காப் அந்த பேட்டன்ல பார்ப்போம் இல்லாட்டி வெளியே சொல்லியுமா இருப்பீங்க ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப யூத்தாக பயங்கரமாக வந்திருக்கீங்க சார் கொஞ்ச நாளைக்கு மேலே கபாடி கெட்டில் இருந்தார் வந்து கொஞ்சம் மாற்றிருக்கேன் யூத் மாதிரி எல்லாம் நான் சொல்லாதீங்க யூத் தான் என்னோட ஆக்டிங் கேரியரில் வந்து இந்த படம் எனக்கு பெரிய படம் புகழ் வந்து இதுவரைக்கும் நான் பண்ண எல்லா படங்களையும் விட இதில் பெரிய கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன் டைரக்டர் மணிமாறன் சாருக்கு ஆக்சுவலாக நானும் அவரும் இதுக்கு முன்னாடி சேர்ந்து ஒர்க் பண்ணது கிடையாது அக்கேஷனலாக கூட எங்கேயும் மீட் பண்ணதே கிடையாது அவரோட அவர் ஒர்க் பண்ண ஏரியாக்கள் வேறு அவரோட முதல் படமே வந்து ஆக்சுவலாக ரொம்ப லேட்டாக தான் நான் பார்த்தேன் உதய மின் ஹெச்ப்பூர் லேட்டாக தான் பார்த்தேன் திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணார் கால் பண்ணி ஆஃபீஸ்க்கு வாங்க மீட் பண்ணணும் அப்படின்னாரு சரின்ட்டு போனேன் போனோன்னு இந்த அது இந்த படத்தோட அவுட்லைனை சொன்னார் நான் நடிக்கிறேன்னு சொல்லவே இல்லை அவர் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லவே வேலை அவுட்லைன் மட்டும் சொன்னார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதில் நான் என்ன பண்ணுறேன் சார் நான் என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டேன் அதில் ஒரு தாஸ்னு ஒரு கேரக்டர் அது நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் அது பெரிய கேரக்டர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ கம்மிட் பண்ணோம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னோடய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கேன் ரொம்ப யதார்த்தமான ஒரு படம் ரொம்ப லைவான ஒரு படம் இயற்கை வளங்களை வந்து சுரண்டக்கூடாது இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து மிகப்பெரிய கொடை அதை வந்து சுரண்டக்கூடாது அப்படின்னு ஒரு சமூக கருத்து சொல்கிற ஒரு படம் அதுவாக மட்டுமே இருக்காது அதில் காதல் இருக்குது எமோஷன் இருக்குது பிரதர் சென்டிமெண்ட் இருக்குது ஒரு ஒரு இளைஞனோட சமூக கோபம் வந்து இந்த படத்தில் நான் ரொம்ப ரசித்த ஒரு விஷயம் ஹீரோவோட கேரக்டர் புகழ் கேரக்டரோட அந்த அந்த ஆங்கிரி இருக்கு இல்லையா அது வந்து நான் ரொம்ப ரசித்தேன் அண்ட் வேல்ராஜ் சார் இந்த படத்தில் நீங்கள் வந்து ஒளிப்பதிவாளராக ஒர்க் பண்ணியிருந்தாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற இயக்குனர் இந்த படத்தை வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அப்பப்போ வந்திருப்பாரு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஸோ வந்து பார்த்துட்டு ஓகே இந்த சீக்வன்ஸ் வந்து சூப்பராக இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு நீங்க ரசித்த காட்சிகள் என்னென்ன சார் எனக்கு பிடிச்ச சீன் வந்து கல்யாண மண்டபத்தில் மாரிமுத்து சார் வச்சு ஒரு சீன் பண்ணோம் அந்த சீன் ரொம்ப காமெடியோடு சேர்ந்த சீனு எலெக்ஷன் மேட்ரு தான் எலெக்ஷன் கா இது நடக்கும் அங்கே அதில் ஒரு சீன் தான் அந்த சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் சார் நீங்களும் வந்து இயக்குனராக நிறைய படங்கள் வந்து இயக்கியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு அஸ் டேரக்டராக இந்த படத்தில் பிடிச்ச காட்சிகள்லாம் என்னென்ன சார் எல்லாத்துலேயுமே ஒரு யதார்த்தம் இருக்கும் எல்லா சீன்லையுமே ஒரு லைவான ஒரு விஷயம் இருக்கும் அந்த பிரச்சனையை வந்து வலுக்கட்டாயமாக ஒரு பிரச்சனையை சொல்லணும் ஒரு ஹீரோ ஹீரோயிசம் பண்ணணும் ஹீரோவை ப்ரொமோட் பண்ணணுங்கிறதுக்காகவே எதுவுமே இருக்காது அந்த ஊரில் அந்த நிஜமாக ஒரு தெரிந்தால் எப்படி இருப்பான் அப்படியே இருக்கும் அந்த ப்ரசென்டேஷன் அங்கே ஒரு பொலிட்டீஷியனாக ஒரு தெரிந்துக்கிட்டு தன் சுயநலமாக யோசிச்சுக்கிட்டு தனக்கு மட்டுமே வந்து யோசிச்சுக்கிட்டு ஊர் உலகத்தை பற்றி நாளையை பற்றி யோசிக்காமல் ஒருத்தன் சுயநலமாக இருந்தானா எப்படி இருப்பான் அப்படிங்கிறது என்னோடய கதாபாத்திரம் அதை வந்து சீன் ஆகட்டும் சார் எடுத்த டேக்கிங் சைலி ஆகட்டும் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் சார் இப்போ இவர் சொன்ன மாதிரி தான் பொலிட்டிக்கல் வச்சு ஒரு லைட்டாக ஒரு படம் வருது அப்படின்னா சின்ன சின்ன சர்ச்சைகள் இருக்கும் உங்களுக்கு தயக்கங்கள் இருந்திருக்கும் இல்லையா பண்ணலாமா பண்ணக்கூடாதான்ற கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு தயக்கமோ இல்லாட்டி சின்ன பிரச்சனை ஏதாவது ஃபேஸ் பண்ணிங்களா பொலிட்டிக்கல் சட்டயர் பண்ணுறோம் இல்லை பொலிட்டிக்கலை வச்சு கதை பண்ணுறோன்னா உடனே வந்து நம்ம வந்து ஒரு எம்பி ஒரு பத்து அடியாள் பத்து சுமோ இதுதான் நம்ம வந்து பார்த்து பார்த்து பழகியிருக்கோம் ஆனால் இது வந்து டவுன்ஷிப்பில் நடக்கிறதுனால அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இப்போது நான் இருக்கிற நான் எங்கள் ஊரில் நான் இருக்கிற ஸ்ட்ரீட்டில் வந்து ரெண்டு சேர்மன் இருக்காங்க ஏற்கனவே முன்னாள் சேர்மனும் எங்கள் தூரில் தான் இருக்கார் இப்போ ப்ரெசெண்ட் சேர்மனும் எங்கள் தூரில் தான் இருக்காங்க ஸோ எனக்கு வந்து பொலிட்டிக்கல் வந்து அந்த சின்ன வயசுலேருந்து எனக்கு உள்ளே இருந்ததுனால அதுவும் தாண்டி அவங்கள வந்து நான் பெருசாகவும் பார்த்ததில்லை அவங்களும் வந்து அந்த மாதிரி இப்போ பத்து சும்மோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருந்ததில்லை எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் யார் பிரச்சனைக்குரியாலோ அவங்கள கூப்பிட்டு பேசுறது இந்த மாதிரி நார்மலாக தான் நம்ம வந்து சினிமாவில் தான் நம்ம வந்து எக் ரொம்ப எக்ஸாக்டேட் பண்ணுறோம் பொலிட்டிஷியன்ஸ் அதெல்லாம் ஸோ அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அவங்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இதை எல்லாமே அவங்களுக்கு பணமும் எல்லாமே அவங்களுக்கும் அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குது ஸோ அதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம் சார் படம் பார்த்துட்டு வெற்றி மாறேன் சார் என்ன சொன்னாங்க இல்லை நீங்கள் வந்து வெற்றி மாறன் படம் பார்த்துட்டு என்ன சொன்னார்ன்னு சொன்னீங்கன்னா யாருமே படத்துலலாம் போக மாட்டாங்க ஏன்னா அவர் முதல்ல வந்து இருக்கிற தப்பும் முதல்ல சொல்லுவார் ஓகே ஸோ எனக்கு அது பழக்கம் வெற்றியை வந்து பார்த்த உடனே சூப்பர் அப்படின்லாம் சூப்பர்ன்ற வார்த்தை வந்து நான் இது வரைக்கும் அவன் சொல்லி நான் கேட்டதே கிடையாது அதனால் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாவே வந்து அது நமக்கு நம்ம சூப்பராக எடுத்துக்க வேண்டியதாக அது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் ஸோ சில குறைகள் இருக்குது அப்படின்னு சொன்னார் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பண்ணும்போது அதை ரெடிஃபை பண்ணிக்க வேண்டியதாக ஓகே அண்ட் சுஷாந்த் அவங்களுக்கு வந்து முதல் படம் இல்லையா அவங்க ரிலீஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற முதல் படம் ஸோ அவர் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார் இந்த படம் முழுக்கவும் நீங்கள் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இன்னைக்கு வரும் ஒரே ஒரு நாள் தான் அவர் ஸ்பாட்டுக்கே வந்திருக்கார் ப்ரொடியூசர் சுஷாந்த் வந்து ஒரே ஒரு நாள் தான் ஸ்பாட்டுக்கே வந்திருக்கார் மற்றபடி வந்து ஏன் இதை பண்ணுறீங்க ஏன் பண்ணுறீங்க அது மாதிரிலாம் கெட்டதே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜர்ஸ் தான் பார்த்துட்டாங்க ஏழுமலர்னு ஒருத்தர் மேனேஜர் அவர் தான் ஃபுல்லாக பார்த்துப்பார் நம்ம இது கேட்டோம்னா அதை விட டபுளாக தான் பண்ணுவார் ஒரு மேனேஜர் ஸோ அந்த மாதிரி ஒரு மேனேஜரை கொடுத்தாரு மற்றபடி நம்ம கேட்ட எல்லாத்தையுமே கொடுத்தாங்க எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க இன்றைக்கு வரைக்கும் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் நானும் ஒரு ப்ரொடியூசரும் ஸோ தேங்க்ஸ் டு சுஷாந்த் அண்டு இந்த படத்துடைய டெக்னீஷியன்ஸும் வந்து இங்கே இருக்காங்க அண்டு நம்ம மியூசிக் டேரக்டர் பற்றி நம்ம பேசியிருந்தோம் ஸோ அதர் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்களே சார் எடிட்டர்ஸ் ஆர்ட் டேரெக்டர் ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்கள் அவங்க அவளுடைய அவுட்புட் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்காக எடிட்டர் வந்து ஜிபி வெங்கடேஷன்னு சொல்லிட்டு பொறியாளன் பண்ணார் இப்போ எந்த படம் பண்ணுறாரு அவர் லெனின் விஜயன் சாரோட அசோசியேட்டு அப்புறம் கிஷோர் அவர்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு ப்ளஸ் வந்து வெற்றிமாறன் கூட அந்த விசாரணை ஃபுல்லாகவே கிஷோரோட டெத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக அவர் தான் பண்ணார் ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் நம்ம இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வச்சு ஒர்க் விட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை வச்சு ஒர்க் பண்ணும்போது நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு கத் கற்றுக்கலாம் ஸோ அந்த லெவலில் வந்து அவர் எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் அப்புறம் வந்து ஸ்டண்ட் வந்து திலீப் ஸோ திலீப் நான் இன்னும் யார் வெளியே இருக்கிட்டே ஒர்க் பண்ணலை அதனால் வந்து திலீப் தான் எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது ஸோ திலீப் வந்து லைவாக எடுக்கிறதில் வந்து இப்போ எப்படி வேலைற சார் வந்து ஃபோட்டோகிராஃபி எப்படி இருக்காரோ திலீப் வந்து அந்த மாதிரி லைவாக எடுக்கிறதுக்கு வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு ஸ்டண்ட் கொரியர் இருக்கும் அப்புறம் ஆர்ட் ராமலிங்கம் வடகரி பண்ணார் இப்போது கபாலி பண்ணிகிட்டு இருக்காரு அப்புறம் கொரியோகிராஃபர் பாபா பாஸ்கர் மாஸ்டர் ஸோ அவர் ஒரு சாங் பண்ணுறாருனாவே அதிலோட எனர்ஜிட்டிக் லெவலே வேறு மாதிரி இருக்கும் என்னோடய மா பொலாதவனில் இருந்து இந்த படம் வரைக்கும் அவரை நான் பார்த்துருக்கேன் அவ்வளோ எனர்ஜெட்டிக்கான அவர் கூட நம்ம வந்து போடவும் முடியாது அவர் கூட ஷார்ட்டில் நிற்கவும் முடியாது அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருப்பார் அதான் அவ்வளோ எனர்ஜியாக பண்ணியிருப்பார் ஒரு சாங் பண்ணியிருக்காரு பாண்டிச்சேரியில் ஒரு சாங்கு ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகியிருக்காங்க அண்டு சுழபி ஸோ உங்களுக்கு வந்து தமிழ் அந்த அளவுக்கு பேச வராது அப்படின்றதால உங்ககிட்ட நிறைய கொஸ்டின்ஸ்லாம் நான் கேட்க போகிறதில்ல ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய ஃபேவரட் டயலாக் இந்த படத்துலேருந்து

ஸோ அவங்கள டார்கெட் பண்ணி தான் படமே பண்ணணும் ஒரு கமர்ஷியல் படம் கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸை பேஸ்டு பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் இன்னொன்று வந்து கதைக்கு ஏற்ற மாதிரி ஹீரோஸ் இப்போது ஜெயின் வந்துட்டாவே அவர் யங்ஸ்டர்ஸ்க்கு தான் வராரு ஸோ அது தானாகவே வந்து யங்ஸ்டர்ஸ்க்கான படமாக மாறுது அண்டு புகழ் படம் பார்த்தவங்க எல்லாருமே படத்தை வந்து ரசிச்சிட்ருக்காங்க அண்டு இதுக்கப்புறம் படம் பார்க்க வரவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும் படம் பார்த்தவங்க வெளியே போய் டெஃபினட்டாக சொல்லுவாங்க இந்த படத்தில் ஏதோ இருக்குது நம்பி போய் பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு தான் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இன்னொன்று வந்து அந்த படம் பார்க்குறவங்களுக்கே வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும் நம்ம எப்படி வந்து அடுத்த ஜென்ரேஷனை வந்து எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்றிருக்கும் தன் குழந்தைங்கள வந்து எப்படி வளர்க்குறோம் அப்படின்ற ஒரு சின்னது இருக்கும் அப்புறம் வந்து நம்மளோட வாழ்வாதாரத்தை எப்படி பாதுகாக்கணுன்ற ஒரு சின்ன ஒரு கோபமும் இருக்கும் ஸோ இது எல்லாமே இருக்கும் அதனால் வந்து டெஃபினட்டாக வந்து பார்க்குறவங்களுக்கு அது தப்பாக இருக்குது ஓகே படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு எல்லாருமே வந்து இந்த படத்தை கொண்டாடி இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த தருணத்தில் நீங்கள் யாருக்காவது நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா முதல்ல வந்து ஜெய்க்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் இந்த கதையை சொல்லி அவர்கிட்ட வந்து ஏழு வருஷம் ஆச்சு ஸோ ஏழு வருஷமும் ஒவ்வொரு தடவையும் எனக்கு நான் முடியாத போ சில ப்ரொடியூசர்ஸ் கிடைக்காத போகும் எனக்காக வெயிட் பண்ணி எனக்காக நிறைய பேர்கிட்ட பேசி அது ஒரு தடவை தான் கதை கதை கேட்டார் அதுக்கப்புறம் என்கிட்ட கதையே கேட்கல ஏழு வருஷமாக அதுக்காக வெயிட் பண்ணி பண்ணார் ஃபஸ்ட்டு நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் ரெண்டாவது ப்ரொடியூசர் சுஷாந்த் இந்த படம் ஆரம்பிக்கும் போது சேட்டிலைட்ன்றது வந்து உங்களுக்கே தெரியும் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து சேட்டிலைட் பிஸ்னஸோடு சேர்ந்து தான் ஒரு படம் பிஸ்னஸ் வரும் இந்த படம் முடியும் போது சேட்டலைட்ன்றதே வந்து இல்லாமல் போய் இது எப்படி பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் இப்போ இந்த படத்தோட சக்ஸஸ் வந்து அவருக்கு வந்து ஒரு தைரியமும் அதுவும் உங்கள் தன்னம்பிக்கையும் வந்திருக்கு ஸோ அதையும் மீறி எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து அவரே அதை ஏற்றுக்கிட்டு வெளியே யார்கிட்டையும் கோபம் காட்டாமல் நாங்களாம் கூட சில நேரத்தில் வந்து கொஞ்சம் ஆஷா பேசிட்டா கூட அவர் ஒரு தடவை கூட யார் மேலேயும் கோவப்படாமல் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி இந்த படம் சக்ஸஸ்க்காக வெயிட் பண்ணார் ஸோ அவருக்கு தேங்க்ஸ் ஓகே அண்ட் திறமையானவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல படத்தை வந்து கொடுத்துருக்கீங்க ஸோ கண்டிப்பாக உங்களுடைய காம்போவில் நிறைய படங்கள் வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ எல்லாமே வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் மீட் அண்ட் சார் தேங்க்யூ சார்